தரமான டைல்ஸ் வாங்க ஸ்ரீ பூஜா டைல்ஸ்க்கு வாங்க. ஸ்ரீ பூஜா டைல்ஸ், அவினாஷி ரோட், கோயம்புத்தூர். சென்னை இப்ப சிங்கப்பூர்ல, சென்னை ட்ரேடிங் அண்ட் சூப்பர் மார்ட் சிங்கப்பூர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. நாங்க இந்த சேனல்ல நிறைய தரமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். எல்லாரும் ஜெனரா இருக்கீங்க. இந்த சேனல் ஆன்டி சங்கர்ஸ் கொண்டு கிடையாது, என்ன மாதிரி குட்டி சிட்டிஸ் கூப்பிடுறதா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சார், அதாவது வினை விதைத்தவன் வினையறுப்பானி தான் சார் அந்த நிகழ்ச்சியோடைய கான்செப்ட். அதாவது டுபாக்கூர் டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு ஒருத்தர் வந்து டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காரு. இந்த டிரைவிங் ஸ்கூல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, பணம் இருந்தால் மட்டும்தான் போதும். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையாக பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டா நாங்கள் அசத்திடுவோம். சூப்பராக இருக்குது கான்செப்டு, உடனே அசத்துங்க. தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம டுபாக்கூர் டிரைவிங் ஸ்கூலில் லைசன்ஸ் எடுக்க வர்ற முதல் ஆள் யாருன்னு பார்க்கலாம். யாருப்பா அது வாசலில் உள்ள அப்பா? சார் வா, அடே சார், வணக்கம் சார். சார், டுபாக்கூர் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தானே சார்? ஆமாம் சார். எனக்கு லைசன்ஸ் வேணும் சார். உனக்கு கண்ணு நல்லா தெரியுமா சார்? நல்லா தெரியும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சார்? என் பேர் வைப்ரேட்டர் வையாபுரி. வைப்ரேட்டர் வையாபுரி, உங்கள் பேர்லேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு அருமை இருக்குன்னு இல்லை சார். அருமை அருமை. ஆமாம், உங்களுக்கு என்ன வண்டி லைசன்ஸ் எடுக்கிறோம்? டூ வீலரா, ஃபோர் வீலரா, இல்லை ஹெவி வெஹிக்கிளா? எனக்கு வந்து ஹெவி வெஹிக்கிள் தான் சார் வேணும். அப்படியா? ஆமாம் சார். இந்த ஒன்றும் இல்லை, ஒரு டம்மி வண்டி. இந்த வண்டியில் உட்காந்து ஸ்டேரிங் எது, கிளச் எது, ஆக்சிலேட்டர் எது அப்படின்றத மட்டும் நீ காமிச்சிட்டேனா உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவோம். சரிங்க சார், நான் சொன்ன கேட்குறேன். ஆ, உட்கார். சரியா சார்? ஆ, உட்கார். கரெக்டாக உட்காந்து. இது கிளச் எது சார்? இது கிளச் சார். பிரமாதம். அந்த ஸ்டேரிங் ஏன் பிடிக்க மாட்டேன்ற நீ? ஸ்டேரிங் அதெல்லாம் வண்டி ஓட்டமும் பிடிச்சிக்கலாம் சார். உங்களும் பிடிச்சிக்காமியா சார்? கிளச் பிரேக் இதெல்லாம் ரைட் தானே சார்? அதெல்லாம் ரைட். சார், ஓகே சார், ரைட் சார். தேங்க்யூ சார். லைசன்ஸ் ஸ்டேரிங் எப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், என்னடா பூகம்பம் வந்த மாதிரி? கையிடுறா 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 சார். நான் சொன்னேன்ல சார், நான் நீ வைப்ரேட்டர் வையாபுரின்னு சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு. இந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னு தெரியாம போச்சாடா. ஸ்டேரிங் பிடிக்கும் போது மட்டும்தான் சார். சார் 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 எல்லாம் வைப்ரேஷன் இருக்கு சார். இது அப்புறம் சார் எனக்கு லைசன்ஸ் கிடைக்குமா சார்? ஏய், இங்க வந்துட்டல்ல. செத்தவங்களுக்கு, ரெண்டு கை இல்லாதவனுக்கு, ரெண்டு கால் இல்லாதவனுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்கும். உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன். ஆனா அந்த கண்ணு தெரியாதவனுக்கு கொடுத்த மத்திய 50,000 ரூபாய். அதே அமௌண்ட் தான் உனக்கும் சார். கொஞ்சம் குறைச்சு போடுங்க சார். குறைச்சு கொடுத்தா உன்னால எட்டு போட முடியாதாடா. போட்டேன் சார். வணக்கம் சார். சிரிச்ச முகமா இருக்கே. என் பேரு குத்துமதிப்பு கோவிந்தன் சார். குத்துமதிப்பு கோவிந்தன், நல்லா இருக்கியா பேரு? ஆனா உன் முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, சிரிச்ச முகமா இருக்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்க சார். ஆமா, உனக்கு லைசன்ஸ் என்ன வேணும்? ஃபோர் வீலர் லைசன்ஸா, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸா, எந்த லைசன்ஸ்? பெரிய லைசன்ஸ் எடுத்துக்கணும். இனிமே எடுக்க முடியாத அளவுக்கு பெரிய லைசன்ஸ். ஆமா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்டுவே சார். உன்னை பார்த்தா வண்டி நீ ஓட்டுற மாதிரி தெரியலையா? வண்டி தான் ஒன்னும் ஓட்டும் போல் இருக்கேன். கரெக்ட் சார், கரெக்ட் சார். எப்படி சார் சொல்றீங்க? ஆமா, அப்ப வந்து 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இப்ப லைசன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார். இது மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணுங்க. ஏன் போல போட்டோம். அப்புறம் இப்ப வந்து நம்ம டுபாக்கூர் டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு டுபாக்கூர் வண்டி வச்சிருக்கோம். சரிங்க சார். ஸ்டேரிங் எது, கிளச் எது, ஆக்சிலேட்டர் எது அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரிங்க சார், உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கும். இந்த வண்டியில அப்படியே இந்த ஸ்டேரிங் பிடிங்க. ரொம்ப சிம்பிள் சார். ஸ்டேரிங் பிடிங்க. என்ன பண்ற சார்? ஸ்டேரிங் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு சார். இந்த ஸ்டேரிங் ஹெவி வீக்கிளோ பா சார். வண்டி இங்க இருக்குப்பா. சொல்ல வேணாமா சார்? வந்துடுவா சார். வா, வந்து உட்கார். வா. எங்க சார் வச்சிருக்கீங்க ஸ்டேரிங் சார்? சார், சார், என்னடா இது? என்னடா இது தேடிட்டு இருக்க? ஸ்டேரிங் தேடிட்டு இருக்கேன். கண்ணு தெரியாதா? பகல்ல அவ்வளவா கண்ணு தெரியாது சார். இப்ப ராத்திரி மொத்தமும் தெரியாது சார். நீ எப்படா 10 வருஷம் வண்டி ஓட்டின சார்? நான் மதுரையில இருந்து நாமக்கல், நாமக்கல்ல இருந்து மதுரை. குத்து மதிப்பா? 10 வருஷம் ஒரே ரூட் சார்.
அது போற பள்ளம் வளைவு நெளிவு எல்லாம் தெரியும் சார். குத்து மதிப்பு நான் போயிட்டு இருக்கேன் சார். ஓ இந்த குத்து மதிப்பு கோவிந்தனா? ஆமா சார். வண்டியில ஏறி உட்காரு சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓ வண்டியில எப்படி உட்காந்த சார்? பத்து வருஷமா போயிட்டு இருக்கேனா, என் வண்டினால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து ஏறிடுவேன் சார். குத்து மதிப்பு அதுலயே ஏறிடுவேன். சரி வா உட்கார வைக்கிறேன் சார். தள்ளி விட்டுறாங்க சார். ப்ளீஸ் உட்கார உட்கார சார். இடிக்குது சார். இடிக்கல, நீ உட்காரு. அப்படிதான். ஆஹா, ஸ்டேரிங் எது சார்? சார் போயிட்டீங்களா? நான் இங்கே தான் பாருங்க சார். சரிங்க. இப்படி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இங்கே இருக்கு. தேங்க்யூ சார். கிளச் அமுக்கு. ஆ சார், எட்ட மாட்டது சார். இல்லை முன்னாடி இருக்கு. நம்ம வண்டினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. சரி இல்லையா சார்? சார் இந்த பக்கம் இந்த பக்கம் வெரிக்கலாம். கண்ணு தெரியலனாலும் நான் அருமையா தம்பி, கண்ணு தெரியாத உன் வாழ்க்கையில உனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உன் வாழ்க்கையில நான் விளக்கு ஏத்துறேன் சார். நானு நீ யார வேணா ஏத்து. இந்த நார வாயில ஒரு நல்ல வார்த்தை சொல்லிக்கிங்க சார். என் கண்ணில் இருந்து காதுல இருந்து தேனா வடிவு சார். சரி வேற எதுவும் வடிவு சார் பார்த்து சார். கீழே விழுந்து கலையில சாதாரண 5000 வாங்குவேன். நீ ஒரு 50000 எடுத்துட்டு வந்து பாரு சார். குத்து மதிப்பை கொஞ்சம் குறைக்கிங்க சார். ஒன்னும் குறைக்க முடியாது. நீ தான் நாட்டில் இருக்க ஜனத்தை கொஞ்சம் குறைக்க போற. சரி நீ போயிட்டு 50000 மறந்துடாத. சரி சார். சார் ஏப்பா நிக்கிற சார்? வரும்போது கொஞ்சம் வரையிலே கொஞ்சம் தலையில அடிபட்டுருச்சு. வரும்போது குத்து மதிப்பு. ஆமா, போயில வாச வரைக்கும் கொஞ்சம் கைத்தாங்களா கூட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே நான் பிக்கப் பண்ணி போயிருவேன் சார். உனக்கு இந்த சர்வீஸ். சரிங்க சார். சார் இப்ப நான் போயிருவேன் சார். நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ சார். பாத்திரம் ஏத்தாப்ல அரப்பாடி லாரி வருது. அப்பா அடுத்து இந்த சாவு கிராக்கியோ. நீ துபாகூர் யாரியா? துபாகூர் இல்லைங்க, துபாகூர் டிரைவிங் ஸ்கூல். ஆனால் ரெண்டு ஒன்று தான். துபாகூர் டிரைவிங் ஸ்கூல் தானே பேர் வச்சு. நான் ஓனர். எம்பி வீட்டிலேருந்து வரேன் நான். எம்பி வீட்டிலேருந்தா? அவர் மகனுக்கு லைசன்ஸ் வேணும். எடுத்துருவோம். என்னங்க அது? எம்பி மகனுக்கு 15 வயசுன்னு போட்டிருக்காங்க. 15 வயசு ஒரு பெரிய குத்தமாயா? 15 வயசுல எப்படிங்க லைசன்ஸ் எடுக்க முடியும்? ஏய், அவர் ரெண்டாவது மகனுக்கு 10 வயசு தான் ஆகுது. அடுத்த வாரம் அவனுக்கு லைசன்ஸ் எடுக்க வர போறேன். இல்லைங்க, அந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியுமா? கார் ஓட தெரியுமாவா? ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேப்பர் பாத்தியா நீ? ஆமா. தமிழ்நாட்டோட தலைப்பு செய்தி எம்பி மகன் தான்யா. என்ன தலைப்பு செய்தி? ரோட்ல பிளாட்பாரத்துல படுத்துட்டு 4 பேரை காரை வச்சு ஏத்தி கொண்டான்னு போட்டுருந்தாங்கல்ல. ஆமா, அது எம்பி மகன் தான். ஓ, இதை விட வேற என்ன தகுதி வேணும்ன்ற? ஆமா ஆமா. ஆனா நான் கேக்குறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லு. பையலுக்கு 15 வயசு ஆச்சு. சரி, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு 18 வயசு ஆயிடும். 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஏய், 3 வருஷம் பொறுக்க சொல்ற? ஆமா, 3 வருஷம் எம்பி பதவி இருக்குமா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்? ஓ, அப்படி சொல்றீங்களா? இதுக்கு நிறைய செலவாகும். எம்பிட்டே காசு கேக்குறான் அவன். ஓ, லைசன்ஸ் போக போதும் உனக்கு? இல்லைங்க. ஆள பாரு. சரிங்க, சொன்னதை செய்ய. எடுத்து கொடு. நான் ஒரு 4 நாள்ல எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேங்க. நீங்க வந்து வாங்கிக்கங்க. ஏய், இங்க வா. ஒரு 1000 ரூபாய் சில்லற விடு. இந்தா பாருங்க. சரி, வீட்டில் வந்து கொடுத்த லைசன்ஸ். ஐயா, 1000 ரூபாய் சில்லறை வாங்கிட்டு 1000 ரூபாய் பணம் கேட்குறேன். 1000 ரூபாய்க்கு என்ட பணம் கேட்குறேன். நீ அடித்தனா? எத்தனை வேட்டை அடித்து கொடுக்குறேன். நீ போய் அதை கணக்கு எழுதி. எம்பி டிரைவரே எப்படி இருக்கேன், எம்பி எப்படி இருப்பான்? தம்பி அடுத்து யாருப்பா? சார் யாருப்பா அது வாசல் உள்ளாப்பா? தண்ணி தொட்டி தேடி வந்த கொண்ணு குட்டினா. தண்ணி தொட்டி தேடி வந்த கொண்ணு குட்டினா. தம்பி, தண்ணி தொட்டி தேடி போட வேண்டியதானா? எதுக்கு டிரைவிங் ஸ்கூல் தேடி வந்தீங்க? தண்ணி. நீங்க யாருங்க? நான் தண்ணி லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தண்ணி லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். லைசன்ஸ். அப்படியா? சரி சரி சரி. எதுக்காக இங்க வந்தீங்க? லைசன்ஸ் வாங்குறதுக்கு. ஓ, இவ்வளவு நாள் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தீங்களா? எஸ் எஸ். சரி சரி. ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களா? டூ வீலர் லைசன்ஸ். டூ வீலர் லைசன்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? அதுக்கு 8 போடணுமே. போட்டல்ல. எப்படி போட்ட? எப்படி தெரியுதா? முதல்ல ஒரு நல்லா போட்டேன், அப்புறம் ஒரு நல்லா போட்டேன், குவாட்ரா போட்டு இப்படித்தான் ஒரு 8 போட்டேன். சரி சரி, வா. நீ 88 போடுவ சொல்லு. வா வா வா. ஒரு 5000 ரூபா ஆகும் லைசன்ஸ் இருக்க. ஆனால் உனக்கு ஒன்று கூட ஆகுமே. 5000 தான். ஒன்றை தூக்கி முன்னால் போடு. 15000 ரூபா ஆகும். இப்போ எவ்வளோ வச்சிருக்க கையில்? அர்ஜென்ட்டாக வேணும் சார். சரி, இப்போ இப்போ கொடுக்குற ரூபாய் அல்ல நான் வச்சுக்கோங்க. ஓகே, காலையில் வா. நன்றி.
பிரமாதம். தேங்க்யூ சார். நல்ல ஒரு சிந்தனை சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சி. அந்த மூணு நாலு கேரக்டர் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணது எக்ஸலண்டாக இருந்தது. நன்றி சார். பண்ணதும் சரி, அவர் பண்ணதும் சரி, எம்பி வீட்டிலேருந்து வர்ற ஆள் மாதிரி இருக்கீங்க நீங்கள். மதுரையா நீங்கள்? அதானே மூணு பேர் கரெக்டாக இங்கேருந்து வந்துடுது. இன்னும் நல்லா பண்ணீங்க. டைமிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன கேப்பில் கொடுத்த பஞ்சஸ் டைலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுபோக ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அது. இன்னைக்கு வந்து இந்த டிரைவிங் ஸ்கூலில் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. அவனுக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதா, இந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து சும்மா போயிட்டு பையனுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணாம் கொடுத்து விட்ருங்கன்றான். அவனும் வேறு வழி இல்லாமல் பதவிக்கு பயந்துக்கிட்டு கொடுத்து விட்றாங்க. ஆனால் அவன் தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் வண்டி ஏற்றிட்டு நைட்டு பாருக்கு போய்ட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறேன், ரோட்டில் படுத்துருக்கவங்களை ஏழைங்கன்னு கூட பார்க்காம ஏற்றிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஏத்தனை ஓனராக இருப்பான், கேஸ் போட்டது நம்ம டிரைவர் மேலேயே இருக்கும். அவன் பாவம் முறையாக லைசன்ஸ் வாங்கி சம்பளத்துக்கு வேலை பார்த்துருப்பான், அவன் மேலே போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை அதுவும் அந்த கடைசியில் சொன்னார் பாருங்க, யார் அப்படி எடுத்து கொடுத்துட்டு இருக்காரோ. ஆமாம், அவங்க அவர் குழந்தைகளுக்கு அவரோட ஒய்ஃபுக்கும் குழந்தைங்க ஒரு சினிமா மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அதுக்கு எப்படி இது என்ன ரூம் போட்டு யோசிப்பீங்களா? எல்லாத்துக்கும் ரூம் போட்டு அப்புறம் என்ன சார் அவருக்கு? எல்லாத்துக்கும் ரூம் போட்டு என்ன சார் அவர்? நீங்கள் சண்டடிச்சாக்கள் ஏதோ ஒன்று பேசல, ஒரு படம் எடுக்குது நீங்கள் ரூம் போடுறீங்க, அது ஓகே, இதுக்கெல்லாம் ரூம் போட முடியுமா? இருந்தாலும் நீங்கள் அந்த செல்ஃபோனுக்கு ரூம் போட்டது மாதிரி கிடையாது இல்லையா? இது நல்ல விஷயம், இது யோசிக்கிறது தான் ரூம் போட்டாங்க. ஓகே சார். சேரன் சார், சார் உண்மையாகவே மதுரையிலேருந்து இங்கே வந்து இங்கே வந்து ரூம் போட்டு கொடுத்து தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம், பத்து நாள் ஒவ்வொரு காலம் அஸ்டன்டர் கதை சொல்கிறதுக்கு யாரும் ரூம் போட்டு கொடுக்குறதில்ல. பிளாட்ஃபார்மில் போகும்போது யோசிக்கிற கதை தான் முதல் படம். ஆமாம், பாரதி கண்ண மகம் ரூமே கிடையாது. அப்படியே போகிற போக்கில் சைக்கிள் எடுத்துகிட்டு உருட்டிக்கிட்டே நடந்து போனோன்னா ஒரு கதை ரெடி பண்ணணும். உங்களுக்காக பரவாயில்ல, ரூம் போட்டு கொடுத்து யோசிக்க சொல்கிறாங்க. நகைச்சுவை மூலமாக சொல்கிற விஷயத்தில் தான் அந்த மெசேஜ் போய் நல்லா மண்டையில் ஏறும். ஸோ அது அது நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்தந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு பெரிய சேவை செய்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை சார், அசத்த போவது யாரில் எல்லா நகைச்சுவையோட ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். நான் பேசுறதுலேயும் மெசேஜ் இருக்கு, ஏற்றுக்க மாட்டேன்றாங்க யாரும். நேரம் இல்லை, உங்கள் ஆதங்கம் புரிய முடியுது. இது என்ன பண்ணுறது, ஜாதகம் அப்படி அமைஞ்சு போச்சு. தொடர்ந்து உங்க முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. பண்ணுங்க. பாய்.